Hey guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share and comment. Hi my dears, இங்க நம்ம பார்க்க போறது 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 5 ல உள்ள இலக்கணம் என்ன பார்க்கறோம்னா பகுபதம் பகாபதம் ஓரெழுத்து ஒரு மொழி. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது வந்து பகுபதம் பகாபதமும் இந்த ஓரெழுத்து ஒரு மொழி வந்து நம்ம ஏற்கனவே நான் நடத்திருக்கிறவங்களுக்கு 2 வகுப்பா நடத்திருக்கேன் பாருங்க. அது வந்து நம்மளுடைய சேனலுடைய ஆர்கே மேக்ஸ் ஸ்டடி சேனல்ல போய் பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா தமிழ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், குரூப் 2 ஒன்று இருக்கும், TNPSC எக்ஸாம் இருக்கும். இது மூணுத்துலயுமே உங்களுக்கு வந்து குரூப் 2 இல்லைன்னா TNPSC எக்ஸாம் இதுல போய் பாத்தீங்கன்னா ஒரு எழுத்து ஒரு மொழி 2 வகுப்பா இருக்கும். பாத்துக்கங்க, சர்ச் பண்ணி பார்த்து படிச்சிருங்க. சரியா, நான் 2 வகுப்பா போட்டிருக்கேன் இது, அதனால அது நல்லா படிச்சுங்க, ரொம்ப டீப்பா நடத்திருப்பேன். அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பகுபதமும் பகாபதமும் மட்டும்தான். பாருமா, பதம் ஃபர்ஸ்ட் பதம்னா என்ன தெரிஞ்சாலும் அது பகுப்பதமா பகாபதமா நம்ம பார்க்க முடியும் இல்லையா. இப்ப பதம்னா என்ன, சொல். சொல்லுடைய வேறு பெயர் தான் நம்ம போன வகுப்புல நம்ம பார்த்திருக்கோம். சொல்லுடைய வேறு பெயர்கள் என்ன, பதம் கிளவி இதெல்லாம் வந்து சொல்லுடைய வேறு பெயர்கள். அப்ப பதம்னா என்ன, சொல். பதம் என்றால் டேஷ் ஆகும், சொல் ஆகும். அந்த சொல்ல பிரிக்கிறது தான் பகுப்பதம். சரியா, ஒரு சொல்லை பிரித்தால், ஒரு சொல் இருக்கு அந்த சொல்லை பிரித்தால் பொருள் தந்தால், பொருள் தந்தால் அது பகுபதம் ஆகும். பதத்தை பிரிக்கிறது, பிரித்தால் பொருள் தருமாறு இருந்தால் அது பகுபதம். பகுனா பிரித்தால் பொருள் தரணும், பகனா பிரித்தால் பொருள் தராதவ பகா. பதத்தை, ஒரு சொல்லை, ஒரு பதத்தை பார்த்தீங்கன்னா பகுபதம். பதத்தை பிரிக்கும் பொழுது அது பகுதியாக, நல்லா கவனிச்சீங்க, ஒரு பதத்தை பிரிக்கும் பொழுது அது பகுதியாக பொருள் தருமாயின் பிரிந்தால் அது பதம், பகுபதம் ஆகும். சரியா, ஈஸியா ஞாபகம் இதுலயே நீங்க பகுனா பகுதியாக அந்த ஒரு சொல்லானது பிரித்தால் அது பகுதியாக பொருள் தருமாறு அமைந்தால் அது பகுபதம். இப்ப பாருங்க, சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமைந்த சொற்கள் என்ன, பகுபதங்கள் ஆகும். சிறு சிறு உறுப்புகளானா என்ன, நமக்கு இருக்குது உறுப்புகள், நம்மளுடைய நம்மளுடைய உறுப்பு பெயர்கள் என்ன, உறுப்புக்கு இன்னொரு பெயருக்கு சினை பெயர்கள் சொல்லுவோம் இல்லையா, அதாவது கண் காது மூக்கு கை கால் வாய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ஒரு சொல்லுடைய உறுப்பு அதாவது எப்படி பிரிக்கிறது, சொல்ல வந்து எப்பெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னா பகுதி விகுதி இடைநிலை சந்தி சரி விகாரம் இந்த மாதிரி பிரிக்க முடிந்ததாம். சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமைந்த சொற்கள் பகுப்பதங்கள் என்பர். பகுபதமாக அதாவது பிரித்தால் பொருள் தருமாறு அமையும் பெயர் சொல் பெயர் பகுபதம். பெயர் சொல் அமையும் பெயர் சொல் வந்தால் அது பெயர் பகுபதம். அதே பாருங்க, பகுபதமாக அதாவது பிரிக்க முடிகிற மாதிரி ஒரு சொல் அமைந்தால் அமையும் வினை சொல், இது வந்து பெயர் சொல்லு இது வினை சொல். இப்ப பாருங்க, பெயர் சொல்லுக்கு என்ன எடுத்துக்காட்டுன்னா இப்ப பொன்னன் சித்திரையான் அப்படிலாம் சொல்லுவோம். பொன்னெண்ணெய் யாருவோம், பொன் கூட்டல் ஆண், பொன்னன் எப்படி பிரிப்போம், பொன் கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிப்போம். அப்ப இதுல வந்து பெயர் பொன்னுங்கிறது ஒரு பெயர் சொல், ஒரு பொருளை குறிக்கிறது அது ஒரு பெயர் சொல். அப்ப பொன்னன் அதாவது பொன்னை செய்பவர் வந்து பொன்னன் சொல்லுவோம். சித்திரையானா சித்திரையில் பிறந்தவங்க சித்திரையான் சொல்லுவோம், அது காலத்தை காட்டுது இல்லையா, அது மாதிரி அதுதான் பெயர் சொல். இதை வினை சொன்னா என்ன, எழுதினால் ஓடினான் ஆடினால் இதெல்லாம் வந்து வினை சொல். ஒரு பகுதியை ஒரு பதத்தை பகுபதமாக அமையும் வினை சொல் வினை பகுப்பதம் ஆகும். வினைனா என்ன தெரியுதுல்ல, நம்மளுடைய செயல்கள் அனைத்துமே வினைதான். சரியா, அடுத்து பாருங்க, பகுபத உறுப்புகள் நம்ம சொன்னாலே சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கிறது. அந்த பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும், 6 வகைப்படும். அந்த பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். அந்த 6 என்னென்ன அப்படின்னாக்க, பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாதிய விகாரம். இந்த விகாரமானது பகுதியிலையும் சந்திலையும் அமையும். சரியா, அடுத்து பாருங்க, இடைநிலை. இடைநிலைக்கு எப்படி உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க, காலம் காட்டும் இடைநிலைகள் யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா, காலம் காட்டும் இடைநிலைகள் என்னன்னா இறந்த கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை, இது நமக்கு தெரியும். அதுல எந்தெந்த எழுத்து வந்து இறந்த கால இடைநிலை, எந்தெந்த எழுத்துக்கள் எதிர்கால இடைநிலை, எந்தெந்த எழுத்துக்கள் இறந்த கால இடைநிலை அப்படிங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா,
இட்டு இட்டு இரு இன்னும் இதெல்லாம் எப்படி மிஸ் நாங்க மனப்பாடம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டாங்க. ஒண்ணுமே இல்ல. இப்ப பாருங்க, இரண்ட காலத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க. இப்ப சென்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்? சென்றான், ஏற்கனவே அவன் போயிட்டான் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இதை எப்படி பிரிப்பீங்க? செல், அதாவது பிரித்தால், ஒரு பதத்தை பிரித்தால் பகுதியானது பொருள் தரணும், அதுதான் பகுபதம். அப்ப சென்னன்னா நம்ம பொருள் தருதா இல்ல? அப்ப அதை பிரிங்க. சென்னன்னா என்ன அர்த்தம்? சென்றான் அர்த்தம். ஏற்கனவே போயிருக்கேன் அர்த்தம். அப்ப அதை வேறு சொல்லியிருந்தேன், செல் செல். அப்ப அந்த இன்னானது நமக்கு விகாரம். அடுத்து பாருங்க, இது முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த ரா இருக்கா, இந்த ராவை எப்படி பிரிப்போம்? இரு கூட்டல் ஆ, இரு கூட்டல் ஆ. இந்த மெய்யெடுத்து திணிக்க முடியாது, அப்படியே கூட்டணும், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, செல்லானது பகுதி, அதாவது நம்ம பிரிதா பொருள் தரணும். அடுத்து அது கூட அடுத்து கூட வந்திருக்கு இல்லையா, அது வந்து என்னது? பகுதி ஆனது விகாரம். இங்க காமிச்சுக்கோம் பாருங்க, பகுதியிலையும் விகாரம் இருக்கும்னு சொல்லியிருக்கோம், சந்திலேயும் விகாரம் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்ப பகுதியானது விகாரம், இது விகாரம். அடுத்து லாஸ்ட்ல இருக்கிறது கண்டிப்பா அது விகுதி தான். இது இப்ப ஆணும் வந்தா அது ஆன்மால் நினைவு விகுதி. அது பெரிய டீப்பா ரொம்ப வகுப்பு போகும். நாம இந்த பகுப்பத உறுப்பிலக்கணமும் ரெண்டு வகுப்பா போட்டிருக்கோம், படிச்சீங்க. அதாவது அதோடைய ஃபார்மெட் எப்படி பிரிக்கிறது, இந்த மாதிரி எப்படி பிரிக்கிறது, அதோட இடைநிலைகள் என்னென்னா, விகுதிகள் என்னென்னா, சந்தி எது, சாரியை எது, இது எல்லாமே டீப்பா ஒரு வகுப்புல போட்டிருக்கோம். இன்னொன்று எப்படி பிரிக்கிறதுங்கிறத தனியா போட்டிருக்கோம். ரெண்டுத்தையுமே நீங்க நல்லா பாத்துங்க, சரியா? நம்மளோட பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா, அதை சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல இருக்கும். அடுத்து பாருங்க, இப்போ இந்த சாயந்தரம் நடுப்புற இருக்கு பாருங்க, இரு நல்லா பாருங்க. இதுதான் காலத்தை காட்டும் இருநிலை. பாருங்க, சென்றான் அப்படின்னா ஏற்கனவே போயிட்டான் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்போ இரானது இரண்ட கால இடைநிலை, இரானது இரண்ட கால இடைநிலை. இப்ப பாருங்களேன், செல்வான் அதேதான் எழுதுறேன், செல்வான். இதை எப்படி பிரிப்போம்? செல்லு கூட்டல் வாவை எப்படி பிரிப்போம்? இவ்வு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிப்போம். இந்த இன் அப்படியே எடுத்து இருப்போம். அப்ப செல்லானது பகுதி, ஆணானது விகுதி. இந்த இவ்வு வந்து எதை காட்டுது? காலத்தை காட்டும் இடைநிலை. அப்ப செல்வான்னா இனிமேல் போக போறோம். அப்ப செல்வான், அப்ப எதிர்கால இடைநிலை. இவனை என்ன? எதிர்கால இடைநிலை, சரியா? அடுத்து இதுக்கு இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், படிப்பான், படிப்பாள், சரியா? அப்போ எதிர்காலம் காட்டும் இடைநிலைகள், இறந்த காலம் காட்டும் இடைநிலைகள், நிகழ்காலத்தை காட்டும் இடைநிலைகள் எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்ப பாருங்க இதைய வச்சு சொல்லுங்க, செல்கிறான், செல்கிறான். இப்ப இதை எப்படி பிரிப்போம்? செல் பகுதி, கிரான் செல்கிறான், கிரான். அப்ப செல் கூட்டல் கிரு கூட்டல், இதுல உள்ள அந்த ஓசையானது ஆ ஓசை இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஊன்னு எழுதிக்கோ இல்லையா. அப்ப ஆ அந்த ஓசையை எடுத்து எழுதிக்கணும், இந்த இன் அவ்வளவுதான். அப்ப இது என்ன? பகுதி, இது விகுதி, இது என்னது? இது காலத்தை காட்டும் இடைநிலை. இரு செல்கிறான், இப்ப போய்கிட்டே இருக்கான், நிகழ்காலம். அப்ப நிகழ்கால இடைநிலை, இது என்ன? இது நிகழ்கால இடைநிலை. செல்கின்றான் அப்படின்னா செல் கூட்டல் கின்று கூட்டல் ஆண் அப்படின்னு வரும், ஓகேவா? அவ்வளவுதான். இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டியதே இல்லை. நம்ம ஒரு சொல், ஒரு பதத்தை நம்ம வந்து வாயால உச்சரித்து பார்த்தால் அந்த ஓசையானது நமக்கு தெரியும், இது இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா அப்படின்னு, சரியா? அதுல உள்ள அந்த மெய்யெழுத்து எடுத்து நீங்க இந்த மாதிரி கரெக்டா புரிஞ்சுக்கணும். நீங்க அதுக்கு வந்து இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, நம்மளுடைய அந்த வகுப்புல போய் பாருங்க. பகுபத உறுப்பிலக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு வகுப்பா போட்டிருக்கோம், அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டீப்பா புரிஞ்சிடும். நீங்களே அர்த்தம் நடத்தலாம், அந்த அளவுக்கு டீப்பா போட்டிருக்கேன். ரெண்டு வகுப்பா இருக்கும், பாத்துங்க. இப்ப இந்த இடைநிலையில உங்களுக்கு எந்த டவுட் இருக்கான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பாருங்க, இரண்ட கால இடைநிலையில என்னன்னு வரும்? இத்து இத்து இரு இன்னு. இத்துக்குன்னு என்ன சொன்ன? இப்ப இருக்கு நம்ம செலுத்துற சென்றான்னு சொல்லியாச்சு, அது மாதிரி இரு இட்டு இன்னு இத்து இது எல்லாத்துக்குமே நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா அது தெரியும். அடுத்து பாருங்க, நிகழ்கால இடைநிலை கிரு கின்று ஆணின்று, எதிர்கால இடைநிலை இப்பு இவ்வு. அடுத்து பகுதின்னு இங்க சொன்னோம் இல்லையா, பகுதி. பகுதியானது எப்படி வரும்னா கட்டாயம் சொல்லதான் வரும். இப்ப பாருங்களேன், இப்ப செல்வான் சொன்னோம், சென்றான் சொன்னோம், எப்படி சொன்னாலுமே அதை பிரிக்கும் பொழுது செல் அப்படிதான் வரும் இல்லையா? அப்ப செல் அப்படிங்கிறது ஒரு கட்டளை வார்த்தை வாக்கியம் தானே, கட்டளை சொல்.
எப்போதுமே பகுதியானது கட்டளை சொல்லாக தான் வரும். இப்ப ஆடுகிறான் அப்படின்னா ஆடு அப்படின்னு தான் நம்ம பிரிப்போம். அப்ப ஆடுங்கிறது என்ன? ஒரு கட்டளை சொல். எப்பொழுதுமே பகுதியானது எப்பொழுதுமே கட்டளை சொல்லாகவே வரும். அப்போ கட்டளை சொல்லாக வருவது டேஷ் பகுதி விகுதி இடைநிலை அப்படின்னு கேட்டோம்னா நம்ம பகுதியை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை, திணைனா உயர்திணையா அங்கிணையா அப்படிங்கிறது, திணை பால் இடம் எச்சம் பால்னா என்ன? ஆண் பால் பெண் பால் எல்லாம் இருக்கு இல்லையா, ஒன்றன் பால் பலவின் பால். அது இடம் நமக்கு தெரியும், எச்சம் தெரியும். அதாவது ஒரு சொல்லானது முழுமை பெறாமல் வருவது எச்சம். சென்றான் அப்படின்னா அது முழுமை பெற்றது, வினை முற்று. அதே சென்று அப்படின்னா அது எச்சம், சென்ற அப்படின்னாலும் அது எச்சம். முதலியவற்றை காட்டுவது எது? விகுதி ஆகும். இப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு எச்சம்னா வந்து நம்மளுடைய இலக்கண குறிப்புல போய் பாத்தீங்கன்னா டீப்பா போட்டிருப்போம், வினை எச்சம் பெயர் எச்சம் அதெல்லாம் நல்லா அமைந்து திணை பால் இடம் எச்சம் முதலியவற்றை காட்டுவது இறுதியில் அமைந்து பாருங்க. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைவது எது? இடையில். நல்லா ஞாபகம், இடையில். பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்தால் அது இடைநிலை, அவ்வளவுதான். அடுத்து காலத்தை காட்டுவது அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுப்பீங்க இல்லையா. இடையில் அமைவது காலத்தை காட்டுவதுனாலே நீங்க எதை எடுத்துக்கலாம், இடைநிலைங்கிறத ஈஸியா ஞாபகமா வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, பகுதி சந்தி முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் எதுமா? பாருங்க, பகுதியிலையும் சந்திலையும் ஏற்படும் மாற்றம் எது? விகாரம். இப்போ உங்களுக்கு பகுதியில வர மாதிரி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இல்லையா, அப்போ ஏற்படும் மாற்றம் விகாரம் ஆகும். ஒரு சொல்லை நல்லா பார்த்தீங்க, ஒரு சொல்ல ஒரு சொல் அல்லது பதம் சொல்லும், ஒரு சொல்லை பகுதியாக பிரிக்க முடிந்து அது பொருள் தந்தால் அது பகுபதம். ஒரு சொல்லை பகுதியாக பிரிக்க முடியாததும் பிரித்தால் பொருள் தராததும் பகாபதம் ஆகும். அதே மாதிரி எல்லா சொல்லையும் தான் நம்மளால பிரிக்க முடியுமே அப்படின்னா இப்ப பாருங்களேன், பல பல, அதே இன்னொரு சொல் பண்ணுவோம், பல பல. இப்ப பாருங்க இதை பிரிக்கலாம், பல கூட்டல் பல அப்படின்னா நிறைய நிறைய வரும். பொருள் தருதா? பல கூட்டல் பலனா பிரித்தா பொருள் தருதா? பகுதியானது பொருள் தரும் பல. அதே இதை பிரிங்க, பல கூட்டல் பலன்னு பிரிச்சீங்கன்னா பொருள் தருதா? இந்த பலருக்கு ஏதாவது பொருள் இருக்கா? இல்ல, தராது. அதே மாதிரி பாருங்க, இப்ப தமிழ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, தமிழை பிரிங்க, பிரிக்க முடியாது. தட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல் இருக்கு, அதை பிரிங்க, பிரிக்க முடியாது. பிரித்தாலும் பொருள் தராது. இந்த தமிழ்ங்கிறத பிரிக்க முடியுமா? முடியாது, பிரித்தால் பொருள் தராது. அப்ப இதெல்லாம் என்னது? பகாபதம். அவ்வளவுதான் என்னைய வகுப்பு. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம. ஓரெழுத்து ஒரு மொழியை மறக்காம நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல போய் படிச்சிருங்க சரியா. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.